திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் வெறுக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சார், நீங்கள் சொன்ன வேல் பூஜை எங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய கடன் இருந்தது, அந்த சுமைகள்லாம் தீர்த்தோம். அம்பாளுடைய அனுகிரகம் தான் இதுக்கு பிரதான காரணமே சார். வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் சொன்ன அந்த மந்திரத்தை சொன்னேன், என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிது சார், அதுக்காக தான் உங்கள் நேர்லேயே பார்த்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள்லிருந்தும் சொல்லும்போது அது மற்ற மகிழ்ச்சியை கொடுக்குறது. வேறு சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய நம்ம நபர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அங்கே இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி சொல்லும்பொழுது அவங்களும் இதை பார்த்து பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது ஆறு வகையில் பார்க்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரங்கள். ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து இப்படி நேரில் வந்தால் ஆறு வகையில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை கொண்டு எதையும் சாதிக்க முடியும், இறைவனுடைய அனுகிரகத்தோடு தான். இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லா காரியத்தையும் வெற்றி அடைய முடியும்னு சொல்லி. சரி, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி தெரிஞ்சு. இன்றைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வைராக்கியத்தோட செயல்பட்டோம்னா அந்த காரியம் வெற்றியாடும். அது பேர் தபஸ் அப்படின்னு பேர். தவம் இருந்து செயல்படுறோம். தவம்னா உட்காந்து தியானம் பண்றது மட்டும் தவம் கிடையாது. நினைப்புல, எண்ணத்துல, செயல்ல, கட்டுப்பாட்டுல போன்ற எல்லா விஷயங்கள்லயும் இருந்தால் அது பேர் தபம்னு பேர். இந்த தபம் இருந்து செயல்படக்கூடியதாக இருப்பான். காமாட்சி பார்த்துட்டேன்னா ஒத்த காலில் தபம் இருந்திருக்கா, அதுதான் மாங்காடு காமாட்சி. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நாள், எல்லா காரியத்தையும் வெற்றியடையக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரம் வெற்றியடையும். ஒரு விஷயத்தை பற்றி வெளிநாடுக்கு போய் தொழில் சம்பந்தமாக பேச போகிற அது காரிய அனுகூல்யமாகுமா, நிச்சய அனுகூல்யமாகும். அது ஆரம்பிக்கிறதுக்கு தடையாக இருந்தாலும் ஆரம்பித்துட்டால் வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு, நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மேன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். பிளாஸ்டிக் சம்பந்தமான கம்பெனி வச்சுட்டு இருக்கிறான், இரும்பு சம்பந்தமான இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவன், ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவன் ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்தோம். கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடியதாக இருக்கும், தெய்வ அம்சம் கிடைக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ், டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவர்களாக வெற்றி உண்டு. திடீர் உடல் உபாதை வரும்போது அது கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பர்களுக்கு பிரயாணம் அற்புதமான வெற்றியை தரும். வெளிநாடு பிரயாணம் லாபத்தை தரும். ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு, அற்புதமான வழிதரும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சாந்தத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், நிதானமாக கடைபிடிப்பேன். இப்படித்தான் போகணும், அப்படித்தான் போகணும், இப்படிதான் போகணும், பரவாயில்ல பேசவா பேசட்டும், நம்ம என்னமோ செய்யணுமோ அதை அப்படியே செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மனசில் தோணிகிட்டே இருக்கும். குழந்தையுடைய படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தும். வீடு இடமாற்ற எதிர்பார்த்தவா, வேலை மாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான மாற்றங்கள். ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமான துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வர்ணனை கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும். கோயிலில் மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கோயிலில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு சில மாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு மாற்றங்கள் நிச்சயம் உண்டு.
இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தீர், யாரோ ஒருத்தர் பேசி அதை தீர்க்கக்கூடியதார், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நுரம் வன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த குரு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்கள் முயற்சி கேற்ற பலன்கள் நிச்சயம் உண்டு, விடாமுயற்சி பண்ணால் வெற்றி நிச்சயம் உண்டு, வெற்றி அடையக்கூடிய நல்ல நாள், சாதிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் சாதித்து காமிச்சுடுவீர்கள். சில போட்டிகளில் கலந்துட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன் உண்டு, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். இசைக்கலைஞர்களாக இருந்துட்டு இருக்கிறவாள், கிளாசிக்கல் டான்ஸராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, அது மாதிரி சினிமா சம்பந்தமான துறைகளில் பாடல் பாடிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ரொம்ப நாளாக இடமாற்ற எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பில் நிச்சயமாக கிடைக்கும். நான் வந்துட்டு திருப்பி வேறு வேலைக்கு முயற்சி பண்ண எனக்கு திருப்பி கிடைக்க மாட்டேங்குது, பழைய வேலையே திருப்பி கூப்பிடுவாளா? நிச்சயம் கூப்பிடுவாள், முயற்சி பண்ணால் வெற்றி உண்டு. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு, நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், துர்கை வழிபாடு மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா வரவுகள் இருக்கும், சில நேரம் செலவுகள் இருக்கும். இந்த தினத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல நண்பரை சந்திக்க போகிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும், வீட்டில் ஏதேனும் பூஜை வைக்கிறது, வீட்டில் ஏதேனும் சம்பிரதாய நிகழ்ச்சிகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால செலவுகள் பண்ணுவதில் சுப செலவாக இருக்கும். இந்த தினத்தில் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், நல்ல சகுன நிமித்தத்தோடு இருக்கும். சில நேரம் உடல் உபாதைகள், எனக்கு காலையிலேருந்தே தெரியல சார், ஏதோ சில நாட்களாகவே கை கால் உடல் உபாதை, ஒன்று விட்டால் ஒன்று, ஒன்று விட்டால் ஒன்று வந்துட்டுருக்கு. திருஷ்டி தான், திருஷ்டி போயிடுத்துனா பாதி விஷயங்களும் உங்களுக்கு சரியாயிடும், மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சிகள் கூடி வரும், நிம்மதிகள் கூடி வரும். ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறவா வேலையை விட்டு போயிட்டான்னா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி வந்துடும், பா இவா தான் வேலையை விட்டு போயிட்டான், இதனாலேயே நம்ம மன நிம்மதியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு. கன்னிராசி நேர்களே, அற்புதமான காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள், சகோதர சகோதரிகளுக்குண்டான தேவையான உதவிகள்லாம் செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பிராயஸ்த காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, பரிகார முறைகள்லாம் எடுத்து பண்ணுறதுக்குண்டான நல்ல நாளாக இருக்கும். ரொம்ப நாள் நண்பராக இருந்துட்டு இருக்கோ, இன்றைய தினத்தில் பகைமையாக பேசும்பொழுது சில கவலைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். என்னடா நம்ம இப்படி பேசிவிட்டாலே, இப்படி யோசிக்கிறாளே, நாலு பேர் மதியில் தனித்து பார்க்குறாளேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். கோயில் காரியங்களே எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும், கோயில் கட்டின்னு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, போட்டி போட்டுட்டு பல காரியத்தை செய்வதில் அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்களில் இது செய்யணும் செய்யப்படாதுங்கிற விஷயத்தை நீங்களே தந்துட்டு யதார்த்தமாக பல பேர்கிட்ட சொல்லியும் கொடுப்பேன், அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் காரிய வெற்றி இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பியும் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது, அந்த காரியம் நடக்கலைன்னு உங்ககிட்டயே சொல்லுவாள். அதே கனவுகள் பலிதமாகக்கூடிய தினமாக இருக்கும், நல்ல கனவுகள்லாம் பலிதமாக, ஏதோ தெரியாத அச்சம் தெரியாத பயம் இருந்துட்டு இருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது, பைரவர் வழிபட்டால் அந்த பயம் போயிடும். துளாராசி என்பவர்களுக்கு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணுறது, அதன் மூலமாக ஒரு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல என்னை விட்டுருவாளோ, என்னை வந்து வேலையை விட்டு அமுச்சுருவாளோன்னு பயந்துன்றிருந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், கவலைப்படவேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு, துளாராசி அன்பர்களுக்குண்டான வழிபாடு. விருச்சிகராசி நேர்களே, வெற்றி உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு உடலில் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுனா உடனே வருத்தப்படுது, ஐயோ வாளுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணுமே. குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பேல், உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பேல், முன்னேற்றமான பாதையில் சென்றுப்பேல், மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறாருக்கும். வியாபார விஷயங்களில் ஒரே தொழிலை நம்பின்னு இருக்க வேண்டாம், நாலு தொழில் பண்ணுங்கோ, நாலு தொழில் மட்டும் கிடையாது, வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் முதல்ல அதை பண்ணுங்கோ, நிச்சயம் சக்ஸஸ் தான். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு.
தனு ராசி நேயர்களே, பகைமையா இருந்தக்கூடிய காரியங்கள்லாம் எப்பவுமே பகைமையை வளர்த்துக்க வேண்டாம். அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு வாகனத்துல போறதில் தப்பா போயிட்டா, ஏதோ ஒரு யோசனையில போயிட்டா சரி, ஏதோ அடிப்படையிலேயே நம்ம பாட்டுக்கு போவோம். யாரையும் திட்டுறது, யாரையும் பகை வளர்த்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி ஏதாவது பகையா இருந்தா வாட்ட நேர்ல போய் பேசிடணும், இந்த பாரு நீ தப்பா நடிச்சுட்டு இருக்க, இது கிடையாது, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்றது. நம்ம மனசுலயே வச்சுட்டு இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாலு பேர்கிட்ட பேசுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. ரிவேஞ்ச் பண்றதே வேண்டவே வேண்டாம். அவள் அதாவது தப்பு பண்ணால் இறைவன் கொடுத்துட்டு போகிறார், இதில் எந்த பாதிப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டாப்பு. குழந்தைகள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பான். வழக்கறிஞர்களுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கோம், மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும் சில நாட்களில். இன்றைய தினத்தில் சில விஷயங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், நம்ம அதை அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறத விட்டுவிடும். செவாளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லது தான். கொஞ்சம் நேரத்தில் அவளே நீ சொன்னது கரெக்டு, பாரு இது பண்ண, இந்த விளைவு தப்பாக வந்தது, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுங்கிறத உணரும் போது அடுத்த வாட்டியிலேருந்து நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு அவள் வந்துடுவான். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துட்டுருக்குவா, டைரக்டராக இருந்துட்டுருக்குவா, முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது தப்பான முடிவுகள் எடுத்துட்டேன்னு பிறர் சொல்லும் பொழுது மன வருத்தம் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறும். சில நபர்கள் மூலமான உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பா, சூழ்ச்சி வேற மாதிரி நடந்துட்டுருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு பேசாமல் இருந்துவிட்டோம், அதுக்குண்டான செயல்பாடுகள் இல்லைன்னா அவ சொல்கிறது உண்மையாயிடும். செயல்பாடுகள் புரிஞ்சல்னா நீங்கள் பண்ணுற காரியம் கரெக்டாகிடும். அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய செயல்பாடுகளை தெள்ள தெளிவாக நீங்கள் செஞ்சுட்டேன்னா நிச்சயம் மாற்றங்கள் உண்டு, எதிர்கள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா வரும். இந்த தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு புதிய பொருட்கள் வீட்டுக்காக வாங்கிப்பால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, சத்ருக்களை வெல்லும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில நபர்கள் கூடவே இருந்துட்டு வெளியில் போய் வேற சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அதனால் கூட இருக்கிறவாட்ட சற்று கவனம் என்பது தேவை. நல்லா பேசுவான், நல்லா சிரிப்பான், ஆனால் இன்னொருத்தருக்காக வேலை செய்யக்கூடியவளாக இருப்பான். அந்த மாதிரி யாரை நம்பிக்கிறோமோ அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கலாம், தப்பு கிடையாது. என்றைக்குமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை, குடும்பத்தில் இல்லை வெளியில். ஆக வேலை இடத்துலையும் தொழில் இடத்துலையும் தொழில் ரகசியங்களை சொல்லித்தரதை தவிர்த்துக்கிறதும், மற்ற முன்னாடி பேசுகிறத தவிர்த்துக்கிறதும் நல்லது. சில ஆபரணங்கள்லாம் வெளியில் கொண்டு போகும்பொழுது யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம், பைசாக்களும் சரி. எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப அக்கறையோடு இருப்பேன், இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருந்துட்டு இருக்கணும். ஆனால் தெய்வ அனுக்கிறோம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரிய வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சில நிமிஷங்களில் மனசில் தோணுது அப்படியே டப்புன்னு பேசிவிடுவேன், அப்போதைக்கு ஒரு பத்து நிமிஷம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், உடனே ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான யோகங்கள். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடர்வாளுக்கு வெற்றி உண்டு, திடீர் பணவரவுகள் உண்டு, அந்த பணவரவுகள் மூலமாக சந்தோஷப்படுவேன். ரொம்ப நாள் மற்றவா ஜெயிக்காதுன்னு நினச்சிட்டு இருக்க காரியம் நீங்கள் போய் அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிடும், அதுதான் உங்களுக்குன்றான சிறப்பு. அந்த மாதிரி புதிய யோசனை, புதிய மாற்றம், நல்ல முன்னேற்றத்தை தரும். வாஸ்து ரீதியாக ஏதேனும் மாற்றம் பண்ணலாம், அது உங்களுக்கு சக்ஸஸாக மாறிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா, செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய, வீட்டில் செல்வம் தங்கக்கூடிய ஒரு அற்புதமான செமி பிரெசியஸ் ஸ்டோன். எதுக்கு சார் செமி பிரெசியஸ் ஸ்டோனை பற்றி சொல்கிறேன், பிரெசியஸ் ஸ்டோனை பற்றி சொல்ல வேண்டியது. வைரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், வைரத்தை பற்றி சொல்லலாம், ஆனால் நிறைய பேர் வாங்க முடியும், நிறைய பேர் வாங்க முடியறது இல்லையா, அதனால் எல்லாத்துக்கும் பயன்படணும்னு சொல்லிட்டு இதை நான் சொல்கிறேன். இந்த செமி பிரெசியஸ் ஸ்டோனுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா லிப்பீஸ்ன்னு சொல்லுவாள். இந்த லிப்பீஸ் அப்படிங்கிற ஸ்டோனுக்கு ரொம்ப மகத்துவங்கள் ஜாஸ்தி, நிறையா பேர் இதை அணிஞ்சுட்டு இருக்கிறவாள் நம்ம பார்க்க முடியும். வட மாநிலக்காராக நிறையா பேர் பார்த்துட்டோம்னா இந்த லிப்பீஸ் ஸ்டோனை அணிஞ்சிட்ருக்கிறவாள் நம்ம பார்க்க முடியறது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தின ஒரு ஸ்டோன். இந்த ரத்தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இது என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய நீலவான நிறத்தில் இருக்கக்கூடியது. இந்த நீலவான நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லுக்கு என்ன அப்படின்னு சொன்னால்,
ஆகாசத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது ஆகாசத்தன்மைன்னு சொல்லுவாங்க, ஸ்கை பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கை பவர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும், பஞ்சபூதங்கள்ல நீர் நெருப்பு காற்று ஆகாயம், அந்த ஆகாயத்தன்மை உண்ட இந்த அற்புதமான ரத்தினம் தான் இந்த நிறம். இந்த அற்புத ரத்தினத்தை எவரொருவர் நம்ம கையில் வச்சுக்கிறோமோ, இல்லை கையில் வச்சுண்டு நமக்கு இஷ்டமான தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்கிறோமோ, அவர்களுக்கு நிச்சயமாக பெரிய மாற்றம் தெரிகிறது. மனதளவுலையும் தெளிவு தெரிகிறது, அதே மாதிரி பணத்தளவுலையும் தெளிவு தெரிகிறது. ஆக இந்த பணம் சம்பாதிக்கக்கூடியதும் பணத்தை ஈன்றக்கூடிய சக்தியும் இதில் இருந்துருக்கு. வெறுமனே இந்த ரத்தினத்தை வச்சா மட்டும் பார்த்தா அது உழைக்கணும், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு அந்த காரிய வெற்றி உண்டு இல்லையா. ஒரு சுவாமிஜிட்ட போய் கேட்கும்போது, எனக்கு உடம்பெல்லாம் பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்கிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், நீ காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் ஒரு தாயத்து திறந்த தாயத்து வந்து எப்பவும் வேர்வை துளி அதில் பட்டுண்டே இருக்கோ, ஒரு நாளைக்கு 100 துளி போடுறதோ அன்றைக்கி நீ சக்ஸஸ் ஆகிடுவேன்னு சொன்னாரான். இவன் விடாது டெய்லி போய் அவனுடைய தொழிலை பார்க்குறான், வேல்வை துளி அதில் பட்டுண்டே இருக்குது. அப்படி 100 துளி படும்போது அந்த சுவாமிஜி வந்து கேட்டதா, இப்போ எப்படிப்பா இருக்க, இப்போ ரொம்ப நன்னா இருக்க, வேறு ஒன்றும் கிடையாது, நீ இத்தனை நாள் சும்மா இருந்த, அதனால தான் இந்த பிரச்சனை. இந்த எந்திரம் ஒரு பக்கம் பலன் கொடுத்தாலும் நீ உழைச்சது மறுபக்க பலன் சொன்னாரா. அந்த மாதிரி இந்த கல்லுக்கும் நீங்கள் உழைப்புக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய மதிப்பு மிகப்பெரிய மதிப்பு, உழைக்கக்கூடிய தன்மை அந்த கல் கொடுக்கும், அதே சமயத்தில் நீங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் தரக்கூடிய அற்புதமான ரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிபீஸ் ரத்தினம், இதுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ரத்தினத்தை பற்றி நம்ம பார்த்தோம், செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கும் ஏவ வராது ஏல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.